Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. காஷ்மீரில் பல மாதங்களுக்கு பிறகு போன வாரம் பெரிய அளவில் பயங்கரவாத தாக்குதல் நடந்தது. சிவ்கோரி கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய பக்தர்கள் பஸ் மீது பயங்கரவாதிகள் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். ரியாசி மாவட்டத்தில் நடந்த இந்த தாக்குதலில் 9 பக்தர்கள் கொல்லப்பட்டனர். இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் பொறுப்பேற்றனர். இது ட்ரெய்லர் தான், இனிதான் முழு வேகத்தில் தாக்குதல் நடத்துவோம், காஷ்மீரில் குடியேறிய வெளியூர் நபர்களை கொன்று குவிப்போம் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தது அந்த பயங்கரவாத அமைப்பு. சொன்னது போலவே பல இடங்களில் தாக்குதலை தீவிரப்படுத்தினர். ரியாசி, கதுவா, தோடா மாவட்டங்களில் அடுத்தடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பாதுகாப்பு படையினரும் கடுமையான துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். ஒரே வாரத்தில் 9 பக்தர்கள், ஒரு சிஆர்பிஎஃப் வீரர் என 10 பேர் கொல்லப்பட்டனர். 7 வீரர்கள் மற்றும் சில மக்கள் காயமடைந்தனர். நம் வீரர்கள் தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். காஷ்மீரின் 3 மாவட்டங்களில் இன்னும் பல பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதற்கிடையே June 29 முதல் August 19 வரை அமர்நாத் யாத்திரைக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாதிகளை ஒழித்து கட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் டெல்லியில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா, இராணுவ தளபதி மனோஜ் பாண்டே உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அமித்ஷா பல தடாலடி உத்தரவுகளை பிறப்பித்தார். இதுகுறித்து பங்கேற்றவர்கள் கூறியதாவது, காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதிகள் ஆதிக்கம் செலுத்த துவங்கியிருப்பதை ஆரம்ப கட்டத்திலேயே முறியடிக்க வேண்டும். அவர்களை முழுமையாக ஒழித்து கட்ட வேண்டும். ஜீரோ டெரர் பிளானை அமல்படுத்த வேண்டும். ஒரு பயங்கரவாதியும் தப்பக்கூடாது. இந்த ஆபரேஷனில் முழு சக்தியையும் காட்ட வேண்டும். பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் அடையாளம் கண்டு கைது செய்ய வேண்டும். நெடுஞ்சாலையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். ஆன்மீக தலங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் பயங்கரவாதிகள் ஊடுருவும் முக்கியமான இடங்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். அமர்நாத் உள்ளிட்ட கோவில்களுக்கு யாத்திரை செல்லும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அமித்ஷா அறிவுறுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சில நாட்களுக்கு முன்புதான் இது தொடர்பாக மோடி உயர்மட்ட கூட்டத்தை கூட்டினார். அப்போது பயங்கரவாதிகளுக்கு எதிராக முழு சக்தியை பயன்படுத்தும்படி அறிவுறுத்தினார். இப்போது அமித்ஷாவிடமிருந்தும் சிக்னல் வந்துள்ளது. எனவே பயங்கரவாதிகளை எதிர்கொள்வதில் இனி இந்தியாவின் ஸ்டைல் வேறு விதமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.